ஏ ஹலோ மை டியர் ஃபார்மர்ஸ், இப்போ இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இந்த பிஸ்னஸ் வந்து ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டுருக்கு. அதை வச்சு ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட தொழிலெலாம் வந்து இப்போ நல்லா போயிட்டுருக்கு. அதில் வந்து நிறைய செக்டர்ஸ் இருக்குது. ஓவராலும் ஒவ்வொரு பொருள் வந்து இப்போ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்னு இப்படி நிறைய இருந்தாலும் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் இம்போர்ட்டுக்கு வந்து ஒரு தனி இடம் இருக்குது. ஏன்னா நம்ம கண்ட்ரி வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் பேஸ்டு கண்ட்ரி. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஸ்பைஸ் எக்ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது இப்போ வரக்கூடிய காலங்களில். எதனாலன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்தியாவை வந்து லேண்ட் ஆஃப் ஸ்பைசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து நிறைய நறுமண பொருட்கள் அப்புறம் வாசனை தர பொருட்கள் வந்து இந்தியாவில் நிறைய இருக்குது. ஸோ ஸ்பைஸ் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பைஸ் போர்ட் ஆஃப் இந்தியா நிறைய சப்சிடிஸ் வந்து இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது குறிப்பிட்டு சொல்லணும், இப்போ இவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அதுக்கப்புறம் இந்த ஆட்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து இவங்க நிறைய சப்சிடிஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்பைஸ் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் எடுத்தவுடனே நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எது மாதிரி பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத தான் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அதை வச்சு என்ன சொல்ல வரோன்னா, நீங்கள் வந்து ஸ்பைஸ் மேனுஃபேக்சராக இருக்க விரும்புகிறீங்களா, இல்லைனா வந்து மிடில் மேன் ஆர் மர்ச்சண்ட்டாக இருக்கிறீங்களா, இல்லைனா ட்ரேடராக இருக்கீங்களா அப்படின்றத தான் நீங்கள் பார்த்துக்கணும். மேனுஃபேக்சராக இருக்க மாட்டாங்க நிறைய பேர் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க. மேக்ஸிமம் அவங்க இந்த மேனுஃபேக்சர் அதாவது ஸ்பைசஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களே அந்த இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்து அதை பேக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களா தான் இருப்பாங்க. ஸோ நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுற எல்லா பர்சன்ஸுமே வந்து மிடில் மேனாக தான் ஆக்ட் ஆவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு மிடில் மேனாகவும் இருந்துக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் ஸ்பைஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க யாராச்சும் இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்பைஸ் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லேயும் வந்து இறங்கி இன்னமும் உங்களோட அந்த ஸ்பைஸோட மார்க்கெட் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு நல்ல இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் வரீங்கன்றதை வந்து பார்த்துக்கணும். மேனுஃபேக்சராக இருக்கீங்களா, இல்லைனா வந்து மிடில் மேனாக இருக்கீங்களா, இல்லை ஒரு ட்ரேடராக இருக்கீங்களா அப்படின்றத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இது முடிஞ்சிட்ட பிறகு நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட் ரிசர்ச் பண்ணணும். எப்படி ஸ்பைஸ் வந்து எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் ப்ரைஸ் போகுது, அதுக்கடுத்து வந்து அது எக்ஸ்போர்ட் எந்த ஃபாரின் மார்க்கெட்டில் வந்து அதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்சேஞ்ச் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட் ரிசர்ச் வந்து நீங்களாம் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்பைஸ் போர்ட் ஆஃப் இந்தியா அங்கெல்லாம் போய் அவங்க நடத்துகிற அந்த எக்ஸிபிஷன்ஸ் அதெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பிறகு நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போகலாம். ஸோ ரெண்டாவதாக நீங்கள் பண்ண வேண்டியது மார்க்கெட் ரிசர்ச். இப்போ மார்க்கெட் ரிசர்ச் நீங்கள் வந்து முடிச்சிட்ட பிறகு அதுக்கடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலே நீங்கள் அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க ஒரு இடம் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ஒரு ஸ்டோரேஜ் லொக்கேஷனை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அதாச்சும் ஒரு வேர்ஹவுஸ் மாரி இல்லை குடோன், நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டும் அங்கே தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ அதுமாரி ஒரு இடத்த வந்து நீங்கள் வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இறங்கிறதுக்கு முன்னாடி. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து சில மெஷினரிஸ்லாம் தேவைப்படும். குறிப்பிட்டு சொல்லலாம், இந்த பேக்கேஜ் பண்ணுற மெஷினரி அப்புறம் வந்து சீல் பண்ணுறது. ஏன்னா நீங்கள் ப்ராடக்ட்டை மிடில் மேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராடக்ட்டை வாங்கி வந்து அது இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணி அது வந்து ஒரு அட்ராக்டிவான பேக்கேஜ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க. மேக்ஸிமம் எக்ஸ்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே ஹை கிரேடடாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பேக்கேஜிங் பண்ணுறதுக்கு தேவையான மிஷினரிஸ் இன்னும் சில மிஷினரிஸ்லாம் வந்து நீங்கள் பை பண்ணி வச்சுக்கணும். இது வந்து மூணாவது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் பண்ணுற லொக்கேஷன், நீங்கள் வாங்குற ப்ராடக்ட் எல்லாத்தையும் எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னென்னலாம் மிஷினரிஸ் வந்து தேவைப்படும் அப்படின்றத வந்து பார்த்துட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் அந்த மிஷினரிஸ்லாம். இப்போ வந்து நாலாவது ஸ்டெப், இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. நீங்கள் ஸ்பைஸ் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். முதல்ல வந்து நீங்கள் உங்களோட ஃபேர்ம் இல்லை கம்பெனி, அது வந்து ஒரு லிமிட்டெட் இல்லை ப்ரைவேட் லிமிட்டெட் இல்லைனா ஃபேர்ம் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து இந்த டாக்குமெண்டேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து ஐஇசி கோட் அப்படின்ற ஒரு 10-digit நம்பரை வந்து நீங்கள் வந்து வாங்கணும். இது யார் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் DGFT இவங்க வந்து இந்த ஐஇசி கோடை வந்து கொடுப்பாங்க. ஐஇசி கோட்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட். இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கோட் கண்டிப்பாக இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே தேவை. நீங்கள் எந்த பொருளை இங்கே நம்ம நாட்டிலேருந்து வேறு நாட்டுக்கு கொண்டுகிட்டு போகிறதா இருந்தாலும் இல்லை அங்கேருந்து இங்கே கொண்டுகிட்டு வரதா இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஐஇசி கோட் தேவைப்படும். ஸோ இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணோம், இதை வந்து நீங்கள் DGFT அவங்களோட வெப்சைட்லேயே போய் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படணும்,
பேன் கார்டு தேவைப்படும். இண்டிவிஜுவல் பேன் கார்டாக இருக்கலாம், இல்லைனா ஃபேர்மோட பேன் கார்டாகவும் இருக்கலாம். அதுக்கடுத்து வந்து ஓட்டர் ஐடி இல்லைனா ஆதார் கார்டு, இது வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்கு வந்து தேவைப்படும், அப்ளை பண்ண இண்டிவிஜுவலோடு. அதுக்கடுத்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்ளை பண்ணுறவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அப்புறமா வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட்டு, நீங்கள் இருக்க ஃபேர்மோட அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் கொடுக்கணும். லாஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேங்கர் சர்டிஃபிகேட், இதை வந்து ப்ரொவைட் பண்ணணும். நீங்கள் வந்து அந்த பேங்க் கூட அக்கௌண்ட் தான் வச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்றத ஒரு ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு சர்டிஃபிகேஷன், பேங்கர் சர்டிஃபிகேஷன். இந்த அஞ்சு டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிடணும். இதுக்கு காஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3,000-6,000 ஆகும். நீங்கள் அப்ளை பண்ணி 3-5 டேஸ்க்குள்ளே ஐஇசி கூட வந்து டிஜிஎஃப்டி ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. மூணாவது ஸ்டெப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சிஆர்இஎஸ் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும், அதாச்சும் சர்டிஃபிகேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அஸ் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ஸ்பைசஸ். கண்டிப்பாக ஸ்பைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க எல்லோரும் இந்த சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும். இந்த சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்பைஸ் போர்டு. ஸோ இந்தியன் ஸ்பைஸ் போர்டோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் இந்த ப்ரெஸ் சர்டிஃபிகேட்டை வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்னா ஐஇசி சர்டிஃபிகேட், அதாச்சும் நான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் நீங்கள் பண்ணிங்களா அந்த சர்டிஃபிகேட் வந்து இங்கே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து டிடி வந்து 5,000 சப்மிட் பண்ணோம், பேங்க் சர்டிஃபிகேட் அதே சேம் டாக்குமெண்ட்ஸ் கிட்டத்தட்ட. அப்புறம் சர்டிஃபிகேட் காப்பீஸ் ஆஃப் சேல்ஸ் டேக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன், பேன் கார்டோட காப்பி, அதுக்கடுத்து வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணிவிட்டு அவங்களோட க்ரெஸ் சிஆர்இஎஸ் சர்டிஃபிகேட்டை இந்தியன் ஸ்பைஸ் போர்டு சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி வந்து வாங்கிக்கலாம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய ப்ராடக்டில் எந்த விதமான நோய் மற்றும் பூச்சி தாக்குதல் இல்லைன்றதுக்கான ஒரு சர்டிஃபிகேட், அதுதான் வந்து பைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட். இதை யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா NPPO, நேஷனல் பிளான்ட் ப்ரொடெக்ஷன் ஆர்கனைசேஷன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய ப்ராடக்டில் ஏதாச்சும் பூச்சி தாக்குது அப்புறம் நோய் இருந்துச்சுன்னா அது இந்த நாட்டிலேருந்து வெளிநாட்டில் போய் பரவக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க வந்து செக் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதாச்சும் இவங்க வச்சிருக்க எந்த பொருள்லையுமே வந்து பூச்சி அப்புறம் நோய் தாக்குதல் இல்லைன்றதுக்கு, அதுதான் வந்து பைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட். அதை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். இது முடிச்சிட்ட பிறகு கடைசியாக ஆத்தரைஸ்டு டீலர் கோட் அப்படின்றத கோடை வந்து நீங்கள் வாங்கணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஏர்போர்ட் இல்லைன்னா சீ போர்ட்டில் தான் போய் எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கான ஒரு டீலர் கோட் தான், இவங்க வந்து ஆத்தரைஸ்டு டீலர் அப்படின்றதுக்கு தான் அந்த கோடு வந்து நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா பேங்க் சர்டிஃபிகேட் தேவைப்படும், அதுக்கடுத்து பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதே ஐஇசி காப்பி தேவைப்படும், சேல்ஸ் டேக்ஸ் காப்பி, சேல்ஸ் டேக்ஸ் ரிட்டர்ன், அதுக்கப்புறம் பேன் கார்டு, ஓட்டர் ஐடி தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு சார்ஜாக 3,000 ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் பேலன்ஸ் ஷீட், ஏடி கோட் லெட்டர், ஸ்டாம்ப்டு பேங்க் லெட்டர், இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணிடணும். அந்த ஏடி டீலர் கோட், அத்தாரைஸ்டு டீலர் கோடு நீங்கள் வாங்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரேட்மார்க் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஃபாரின் கண்ட்ரியில் வந்து உங்கள் கம்பெனியோட நேமை வந்து யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்கு வந்து நீங்கள் ட்ரேட்மார்க்கை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கடுத்து வந்து FSSAI, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பிஸ், பியூரி ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், அதுலேயும் போய் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது சர்டிஃபிகேட்ஸ். அதில் வந்து ISI இந்த லோகோ வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, இந்த ISI நம்பரும் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். இது வந்து ஒவ்வொரு ஸ்பைசஸ்க்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வராது. நீங்கள் வந்து ஒரு ஸ்பைஸ் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, ஃபுல்லி லீகலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். அப்படி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம்ஸும் வராது ஃப்யூச்சரில். எல்லா ப்ராசஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து இந்த எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு, நீங்கள் வந்து இப்போ ஸ்பைஸ் எக்ஸ்போர்ட் விசன் டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜரை முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுற கண்ட்ரீஸை வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும். அதாச்சும் எந்த மார்க்கெட்டில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க, எந்த இடத்துல வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கான டீலர்ஸ்லாம் வந்து நீங்கள் அங்கே இம்போர்ட்டை சில சப்ளையர்ஸை வந்து ஃபாரின் மார்க்கெட்டில் வந்து சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நிறைய வெப்சைட்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது இன்டர்நெட்டில். ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்ஸில் போய் நீங்கள் அவங்களோட சர்வீஸ் வந்து கெயின் பண்ணிட்டு அவங்களுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுமாரி வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து ஃபாரினில் இருக்க அந்த சப்ளை சில இம்போர்ட்ஸை காண்டாக்ட் பண்ணி உங்கள் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்பைஸ் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பிளானை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸும் வருவாங்க. உங்கள் பிஸ்னஸ் பிளான் வந்து பக்காவாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து உங்களோட பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸை இன்னும் பெருசாகிக்கலாம். இப்போ வந்து சம்மரியாக வந்து இதை ஸ்டார்ட்டாக பார்த்துடலாம். முதல்ல வந்து நீங்கள் எது மாதிரி டீலருன்றத வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அதுக்கடுத்து நீங்கள் வந்து மார்க்கெட் ரிசர்ச் பண்ணணும். மார்க்கெட் ரிசர்ச் பண்ணிட்ட பிறகு ஸ்டோரேஜ் லொக்கேஷன், என்னென்ன மிஷினரிலாம் வாங்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது தெரிஞ்சிட்ட பிறகு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அதை போய் நீங்கள் வந்து
அந்தந்த ஆர்கனைசேஷனோட வெப்சைட்டில் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்டை கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த கண்ட்ரிக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, சிம்பிளாக வந்து நான் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இதுலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் ரெண்டு மூணு பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் அடுத்து தரக்கூடிய வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். இது வரைக்கும் உழுவும் உயிரும், நன்றி.